வணக்கம். ஜிம் துளிகள். அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாட்டுவண்டி தொழிலாளர்கள், கட்டிட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மணல் குவாரியை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மணல் மாட்டுவண்டி உரிமையாளர் சங்க தலைவர் சிதம்பரம், சிஐடியு ஒன்றிய தலைவர் தங்கராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் மாட்டுவண்டி உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் கருப்பையா, சரவணன், காளிதாஸ், சின்னத்தம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை சிபிஎம் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது 2021 ஜனவரியில் மணல் குவாரி துவங்க வழங்கப்பட்ட அரசாணையை செயல்படுத்தாததை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் சிறைபிடித்த மாட்டு வண்டிகளை விடுவிக்க வேண்டும் என்றும், மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நிபந்தனையின்றி ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் மேகவர்ணம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். குன்னூரில் சந்தன மரம் வெட்டிய ஒருவரை கைது செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் மரங்கள் அதிக அளவில் உள்ளன. அதேபோல குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் சந்தன மரங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த வாரம் குன்னூர் அருகே உள்ள முலிக்கல் பேரூராட்சியில் நான்ச் சந்தை கடை பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் முள்வேலி அமைத்து பாதுகாக்கப்பட்ட சந்தன மரத்தை சமூக விரோதிகள் வெட்டி கடத்தியது தெரியவந்துள்ளது. மேலும் இதன் அருகில் தனியாருக்கு சொந்தமான தோட்டங்களில் இருந்தும் 5 மேற்பட்ட சந்தன மரங்கள் வெட்டி கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு செய்து எண்களை எழுதியுள்ளனர். சந்தன மரங்களை வெட்டியவர்கள் யார் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜோகி கொம்பையைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் பொன்னுசாமியின் கூட்டாளிகள் நடராஜ் மற்றும் நாகராஜை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இவர்களின் ஒத்துழைப்போடுதான் சந்தன மரங்களை வெட்டியதாக பொன்னுசாமி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆவுடையார் கோவில் ஒக்கூர் முகத்தில் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒக்கூர் முகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாட்டுவண்டி தொழிலாளர்களுக்கு மணல் குவாரி அமைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆவுடையார் கோவில் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் நெருப்பு முருகேசன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள வெள்ளாறு, பாம்பாறு மற்றும் கொழுவன் ஆறு போன்ற பகுதிகளில் மணல் குவாரி அமைத்து மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மணல் அள்ளுவதற்கு அரசு வழிவகை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 40 மேற்பட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் அம்மனை தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் அம்மனை தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்து பக்தி பரவசம் அடைந்தனர். ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பக்தர்கள் வேண்டியதனை நிறைவேற்றும் சமயபுரம் மாரியம்மனுக்கு 200 லிட்டர் பாலில் பாலாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக பக்தர்கள் தீச்சட்டி ஏந்துதல், கரும்பு தொட்டில் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்ய பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் சமயபுரம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்க வந்துட்டு சேலத்துல இருந்து வரோம். நாங்க வந்துட்டு அடிக்கடி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டு வருவோம், வந்துட்டே இருப்போம். இதுல வந்துட்டு ஆடி வெளின்றது வந்துட்டு பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப உகந்த நாள். எந்த ஒரு கோரி வேண்டுதல் வச்சாலுமே வந்துட்டு அது நிறைவேறும். சமயபுரம் மாரியம்மன் வேண்டுதலே வந்துட்டு நிறைவேறும். இது வந்துட்டு தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் நல்ல பிரசித்தி பெற்ற கோவில்.
வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு தொடர்ந்து வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கோம். அதுவும் ஆடி ரெண்டு மாதம்ன்றது வந்துட்டு இப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் ஆடி ரெண்டாவது வாரம் வந்திருக்கோம். அதனால் வந்துட்டு குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். எப்பவும் ஃபேமிலியோடு தான் வருவோம். எப்போவும் சமீபம் மாரியம்மன் வந்து வேண்டுதாலே ஒரு மனசுக்கு நிறைவாக வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதுனால நாங்கள் எப்போவும் அடிக்கடி வந்துகிட்டே இருப்போம். என்னுடைய பேர் வந்துட்டு அகல்யா. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெருமுகை அண்ணா நகரில் லட்சுமிராஜன் என்பவருக்கு சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் இந்த பகுதிக்கு யானை, கரடி, சிறுத்தை, மான் போன்ற வனவிலங்குகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் லட்சுமிராஜன் தனது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக கிணற்று பகுதிக்கு சென்றார். இந்நிலையில் அந்த பகுதியில் சத்தம் வருவதைக் கண்டு கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது தண்ணீரில் புள்ளிமான் ஒன்று தத்தளிப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதனைத் தொடர்ந்து லட்சுமிராஜன் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அந்தியூர் சரக வனத்துறையினர் புள்ளிமானை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் கயிறு மூலம் புள்ளிமானை மீட்ட வனத்துறையினர் பத்திரமாக வனப்பகுதியில் விட்டனர். மேலும் புள்ளிமானை உயிருடன் மீட்ட வனத்துறையினரை கிராம மக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். அது இடிக்கும் இடிக்கும் இருக்கணும் புடிஞ்சாலும் தமிழ்நாடு இசை மற்றும் கவன்கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி வழங்கப்பட்டதால் தமிழகத்தில் தமிழில் இசைக்கும் பயிற்சியை கலைஞர்களுக்கு கற்றுத்தருவேன் என தமிழ் இசை பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை நாடு முழுவதும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால் பலரும் எலக்ட்ரிக் கார் உள்ளிட்ட மாற்று வழிமுறைக்கு மாறி வருகின்றனர். இந்நிலையில் பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள மாருதி சுசுகி கார் நிறுவனத்தில் பெட்ரோல் டீசல்களுக்கு மாற்றாக சிஎன்ஜி மாற்று எரிபொருளில் இயங்கக்கூடிய புதிய காரினை பிரபல நாட்டுப்புற பாடல் கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அறிமுகம் செய்து வைத்தார். இதுகுறித்து பேசிய நாட்டுப்புற பாடல் கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி, இந்த ஆண்டு கோவில்களில் திருவிழாக்களை நடத்த அனுமதித்தால் மக்கள் இசை கலைஞர் பயன்பெறுவர் என கேட்டுக் கொண்டார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிராகரிக்கப்பட்ட தமிழ்நாடு இசை மற்றும் கவன் கலை பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி வழங்கப்பட்டால் தமிழகத்தில் தமிழில் இசைக்கும் பயிற்சியை கலைஞர்களுக்கு கற்றுத்தருவேன் என்று தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தமிழ் இசை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகப்படியாக உயர்த்தி தர வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை வைத்தார். புதியதாக 6 வகையான கார்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த 6 காருக்குமே நீங்கள் டீசலும் போட வேண்டாம், பெட்ரோலும் போட வேண்டாங்க. கார் அருமையாக ஓடும். டீசலும் பெட்ரோலும் போடாமல் கார் எப்படி ஓடும் அப்படின்னு ஒரு எல்லாம் ஆச்சரியப்படுறீங்கல்ல. சிஎன்சி அப்படின்னு கேஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டவ்வுக்கு இருக்கிற கேஸ் எல்பி, அது எல்பிஜி கேஸ். இது கம்ப்ரஸடு நேச்சுரல் கேஸ். சிஎன்சி காருக்குன்னே இருக்குது. அது எங்கே போடுறது அப்படின்னா அங்கங்கே பெட்ரோல் பங்கு இருக்குது, அது தனியாக இருக்குது. இந்த கேஸ் போடுறதுக்குன்னு கார் கொண்டு அவங்க ஃபில் பண்ணி விட்ருவாங்க. அந்த சிஎன்சி கேஸ் இப்போ எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. இப்போ சென்னைக்கு வந்திருக்கு. சென்னையில் மாருதி 6 விதமான கார்களை சிஎன்சி கேஸில் ஓடுற மாதிரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி. இதெல்லாம் யாருக்கு என்ன நன்மை அப்படின்னா, எல்லாருக்கும் கார் வாங்குறவங்களுக்கும் நன்மை, வாங்காதவங்களுக்கும் நன்மை. என்னங்க நீங்கள் கார் வாங்காதவங்களுக்கு எப்படிங்க நன்மை? முதல்ல நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா ஆக்சிஜன் உங்களுக்கு தேவை. மூச்சு காற்று இருக்கு பாருங்கள், மூக்கை பிடிச்சிட்டு எவ்வளோ இருப்பீங்க நீங்கள். ஆக்சிஜன் காற்று உள்ளே போனால் தான் உயிர் வாழ முடியும். அந்த உயிர் காற்றை தரக்கூடியது எதுன்னா சுற்றுப்புற சூழல் தான், மரங்கள் தான். அதிகமாக ஆக்சிஜனை வேப்ப மரம் இருக்குங்க, வேப்ப மரங்கள், ஒதிய மரங்கள், துளசி, இது போல தாவரங்கள் நிறையா உயிர் காற்றை கொடுக்கும். அந்த உயிர் காற்று மாசுபடாமல் இருக்கும். எதனால் இந்த சிஎன்சி கேஸில் கார் ஓடுனா உங்களுக்கு கரி புகை வெளியில் வராது, காற்றும் மாசுபடாது. அப்போது கார் வாங்காதவங்களுக்கும் நன்மையை தருது மாருதி சிஎன்சி. உத்திரமேரூர் அருகே ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து 1 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த குன்னவாக்கம் குருவட்டம் சடச்சிவாக்கம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு சடச்சிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர்.
புகாரின் பேரில் ஆய்வு மேற்கொள்ள காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி உத்தரவின் பேரில் கடந்த வாரம் கள ஆய்வு செய்த உத்தரமேரூர் வட்டாட்சியர் உமா தலைமையிலான வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டபோது ஆக்கிரமிப்பாளர்கள் 2 நாட்கள் அவகாசம் கேட்டுள்ளனர். ஆனால் ஒரு வாரமாகியும் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் உத்தரமேரூர் வட்டாட்சியர் உமா, மண்டல வட்டாட்சியர் கல்பனா தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பெரியபாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா பெரியபாளையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராசன், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், நீங்கள் ஊராட்சியில் உள்ள குறைகளை சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையை உங்களோடு இணைந்து குறைகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம் என்று வாக்குறுதி அளித்தார். இதில் மதுரவாசல் ஊராட்சி மன்ற தலைவர், திருக்கண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யராஜ் அதிமுகவில் இருந்து விலகி மாவட்ட பொறுப்பாளர் கோவிந்தராசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மூர்த்தி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல், எல்லாபுரம் மத்திய ஒன்றிய செயலாளர் கோடுவேலி முரளி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி, கூட்டமைப்பு தலைவர் தண்டலம் ரவி, மாவட்ட மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி அருகே உலக நன்மை வேண்டியும் கொரோனா தொற்றிலிருந்து விடுபடவும் சிறப்புத்ர மகா யாகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சித்தர்புரத்தில் 18 சித்தர்கள் பீடமான ஒளிலாயம் அமைந்துள்ளது. உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் இங்கு வந்து வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றால் உலகம் முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனையடுத்து உலக நன்மைக்காகவும் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் முழுவதும் விடுபட வேண்டியும் சித்தர்புரம் ஒளிலாயத்தில் சிறப்பு ருத்ர மகா யாகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 2 யாககுண்டங்கள் அமைக்கப்பட்டு 108 மூலிகைகள் கொண்டு 52 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ருத்ர மகா யாகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒளிலாயத்தில் அருள்பாலிக்கும் 18 சித்தர்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. இந்த யாகத்தில் திரளான பக்தர்கள் சமூக இடைவெளிகளுடன் கலந்து கொண்டு 18 சித்தர்களை வழிபட்டனர். அரியலூரில் பழுதடைந்த மின்மாற்றியை சீரமைக்க வலியுறுத்தி காய்ந்த பயிர்களுடன் துணை மின் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் பகுதியில் மின் மோட்டார் மூலம் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் மின் மோட்டாருக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய மின்மாற்றி கடந்த 10 நாட்களாக பழுதடைந்துள்ளது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலர்களிடம் பலமுறை புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காய்ந்த பயிர்களுடன் தேளூர் துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து திடீரென மின்வாரிய அலுவலகத்தில் நுழைந்த விவசாயிகள் பணியில் இருந்த மின்வாரிய உதவி செயற்பொறியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பலமுறை புகார் செய்தும் மின்மாற்றியை சீரமைத்து தராததால் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் அனைத்தும் காய்ந்து வருவதாக கூறி மின்மாற்றியை உடனே சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து மின்வாரிய அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் மின்மாற்றியை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதையடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே மேனாங்குடி மற்றும் உபய வேதாந்தாபுரம் ஆகிய கிராமங்களில் 180க்கும் மேற்பட்ட விவசாயிகள் TKM 9 நெல் ரகத்தினை பயிர் செய்துள்ளனர். கடந்த வருடம் TKM 9 நெல் ரகங்களை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2 வருடமாக விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த வருடத்தில் TKM 9 நெல் ரகம் பயிர் செய்து அறுவடையாகும் நிலையில் உள்ளதாகவும் இந்த ரக நெல்லை எடுத்து சென்று நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொடுத்தால் வாங்க மறுப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து முதல்வரிடம் மனு அளித்ததாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மீண்டும் மாவட்ட அலுவலகத்தில் மனு அளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதில் உபய வேதாந்தாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயா சங்கர், மேனாங்குடி பத்மநாபன், முருகானந்தம், அழகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.